ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஆனி. நான் சுகர்ஃபிட்ல ரீசர்ச் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜராக ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் முட்டை எக் வந்து சாப்பிட்றது நல்லதா இல்லை கெட்டதா. எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய டவுட், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்க்கு முட்டை நண்பனா இல்லை எதிரியானதா? முட்டை என்றது கண்டிப்பாக ஒரு சுவையான டேஸ்டியான டிஷ். இதை காலை பிரேக்ஃபாஸ்ட்லே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஒரு ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி ஆம்லெட் இல்லைனா ஹாஃப் பாயில்டாக கூட எடுத்துக்கலாம். பட் நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னன்னா, எங்கள் முட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் கொழுப்போட சத்து வீதம், கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆயிடுமோ என்ற ஒன்று பயம் இருக்குது. பட் உண்மை என்னென்னா, கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நம்ம பிளட்டில் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுது. முட்டை சாப்பிட்றதுனால கிடையாது. ஏன்னா முட்டையில் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால பிளட்டில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த முட்டையோட காய்கறிகளும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்டில் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. முட்டையில் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலோட அளவு ரொம்ப அதிகரிக்காது. ஒருவேளை நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருந்தால், முட்டையோட வெள்ளை பகுதி ஒயிட் பார்ட் மட்டும் நிறைய சாப்பிட்டுட்டு மஞ்சள் கருவு அப்படின்னா அந்த எல்லோ யோக் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல புரிஞ்சிருக்கும். டயபெட்டீஸ் இருக்கிறவர்கள் முட்டை சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலை சரியான அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.